ஒருவேளை இந்த சின்னம் கிடைக்கலனா அவருடைய வாக்குகள் வந்து குறையும்னு நினைக்கிறீங்களா? வாக்கு சதவீதம் இல்லை அது ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், ஆனால் பட் எனக்கு நம்பிக்கை இல்லை குறையாது. மற்ற கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே வந்தால் அவங்க வந்து ரெட்டால உதயசூரியன்னு பார்த்து போடணும். ஆனால் சீமானுக்கு அப்படி கிடையாது, அவர் நின்னாவே அதனால் ஒரு சின்னத்தை மட்டுமே வச்சு அவரை வந்து முடக்கிட முடியாது. ஓட்டு போட சீமானுக்கு ஓட்டு போட சீமா அவனுக்கு தான் நஷ்டம், சீமானுக்கு நஷ்டம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதுதான் அதுதான் தரம் தரம் இல்லாமல் போயிடுதுல, அவன் ஓட்டே தரம் இல்லாமல் ஆளுக்கு போயிடுதுல. சீமான அவருக்கு போட்டால் மட்டும் தரமான ஓட்டுன்னு எப்படி நான் எடுத்துக்கிறேன்? அவருக்கு சின்ன புதுசாக சின்ன கொடுத்தா கூட அவர் வந்து வாட்ஸ்அப் இருக்கிற குரூப்பில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இல்லை மொத்தம் ஒரு 126 நாட்டில் கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உலகம் முழுக்க ஒரு மணி நேரத்தில் சின்ன வந்து பரவிடும். அதனால் சின்னன்றது ஒரு விஷயமே கிடையாது. சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த சின்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் தரமான அரசியலும் தரமான ஓட்டு வகையும் அவரை தவிர வேறு எங்கேயும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியும் இது வச்சு இல்லை. அண்ணா இவர் சீமான் இருக்கார் தெரியுங்களா, அவரோட அந்த விவசாய சின்னம் வந்து வர தேர்தலுக்கு இல்லைன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதனால் வர தேர்தலில் அவருடைய வாக்கு சதவீதங்கள் கூடுமா இல்லை குறையுமா அதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்னத்தை பார்த்தோ ஆளை பார்த்தோ அவர் வந்து நிற்கிற ஆள் கிடையாது. கொள்கையை பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுங்க மக்கள். மற்ற கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே வந்தால் அவங்க வந்து ரெட்டால உதயசூரியன்னு பார்த்து போடணும். ஆனால் சீமானுக்கு அப்படி கிடையாது, அவர் நின்னாவே ஜெயிப்பார் கண்டிப்பாக. நின்னாலே ஜெயிச்சுவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். அவங்க இருக்க மக்கள் எல்லாமே அவர் கொள்கையை பார்த்து போடுறவங்க, அவர் சின்னத்தை பார்த்து போடுறது கிடையாது. அதாவது அவருடைய எண்ணத்தை பார்த்து போடுவாங்க, சின்னத்தை பார்த்து போட மாட்டாங்க. கண்டிப்பாக அவரோட கொள்கை வந்து கரெக்டாக இருக்குது, அது எவ்வளவுக்கு நடைமுறைப்படுத்த முடியும் தெரியல, பட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரையாக பண்ணுவார். சரிண்ணா, இப்போ கொள்கைகள்னால மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களை கவர்ந்ததில் உங்களுக்கு பிடிச்ச கொள்கைகள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு? அவரில் வந்து இப்போ எல்லாமே வந்து இப்போ நாங்கள் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கோம், ஆனால் அது பிடிக்காமல் வேலை பார்க்குறோம். எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் அது பிடிக்கல எங்களுக்கு, ஆனால் சம்பளம் கிடைக்குது. ஆனால் அவர் வந்து அதையே நம்ம விவசாயத்தையே ஒரு கார்பரேட் லெவலுக்கு கொண்டு போகிறார். எக்ஸாம்பிள் அந்த பனைமரம் வைக்கிறது, அதில் கல்லுக்கடை நான் வந்து ஃபேமஸாக நான் ஏற்றுமதி பண்ணுவேன் இங்கேருந்துன்னு சொல்கிறது, அது வந்து ரியல் லைஃப்பில் நடைமுறைப்படுத்த முடியுமான்னா தெரியல. பட் அவர் சொல்கிற அந்த கொள்கைகள் கடலாக இருக்குது. அது இல்லாமல் ரெண்டு சென்னை இல்லாமல் இன்னொரு திருச்சிக்கு ஒரு ஹெல்த்துக்கு வந்து திருச்சி தலைநகரமாக்கலாம், மதுரை பக்கம் ஒரு பக்கம் போகலாம், இங்கே இருக்க டிராஃபிக் எல்லாம் குறையும், அந்த தாட் எல்லாமே நல்லாவே இருக்குது. இதை வந்து இப்போ தான் இந்த மழை எல்லாம் வெள்ளம் வந்த பிறகு தான் டிஎம்கேயும் ஏடிஎம்கே இருக்கும்போது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவர் உள்ளே வரதுக்கு முன்னாடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அந்த வெள்ளம் வந்த பிறகும் இங்கே இருக்க சுச்சுவேஷன் எல்லாமே மாற்றிக்கலாம், வேறு தலைநகருக்கு ரெடி பண்ணலாம், ரெண்டாவது தலைநகரத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு இப்போ திங்க் பண்ணுறாங்க. பட் அவர் முன்னாடி அது கொள்கையாக போட்டார். ஸோ அது ப்ரீபெய்டாக தான் இருக்கார். அவர் வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் மக்கள் 40 மேலே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போகிற மக்களாக இருக்குது. ஸோ அவங்களாம் என்னைக்கு போகிறாங்களோ அடுத்த தலைமுறை வரும்போது சீமான் கண்டிப்பாக வருவார். சீமான் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு வந்து அந்த விவசாய சின்னம் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த தேர்தலுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் சொல்லுது, தேர்தல் ஆணையமும் சொல்லிகிட்ருக்கு. ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் அவர்களுடைய வாக்குகள் வந்து ஒரு 15% தாண்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில எதிர்கட்சிகள் கட்சி தலைவர்கள் அவர்கள் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி வந்து 24 அப்புறம் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த சின்ன வேற இந்த மாதிரி போயிட்டுருக்கு, பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா சீமான் அவர்களுக்கு விடக்கூடிய அந்த வாக்குகள் வந்து சின்னங்களை பார்த்தா இல்லை அவர் சொல்கிற நல்ல விஷயங்கள் அந்த அவருடைய எண்ணங்களை பார்த்து அந்த வாக்குகள் விழுகிறதா உங்களுடைய கருத்துன்னு? இப்போது சீமானவரை பொறுத்த வரைக்கும் சின்னன்றது ஒரே சின்னந்தான், ஆனால் அவருடைய எண்ணங்கள் பார்த்தா நிறைய இருக்கும், எல்லாமே நல்ல விதமான எண்ணங்கள் தான். அவருடைய எண்ணங்களை வந்து செயல்முறை அதாவது அரசியலமைப்பு பட்ட பண்ணி செயல்முறை படுத்துனாங்கன்னா என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் ஒரு பைசா கூட கடை இருக்காது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். அவரோட திட்டங்கள் வந்து நிறைய இருக்கும். அவரோட யூடியூப் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் வந்து நிறைய இருக்கும். அதனால் ஒரு சின்னத்தை மட்டுமே வச்சு அவரை வந்து முடக்கிட முடியாது. ஏன்னா சின்ன ஒரு வேளை இந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டாலுமே வாக்குகள் வந்து குறையன்றீங்களா இல்லை கூடுன்றீங்களா உங்களுடைய கருத்து? சின்னன்றது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ சீமான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் சின்னன்றது ஒரு விஷயமே கிடையாது. எப்படின்னு கேட்டால் இங்கே வந்து சோசியல் மீடியா இருக்குது. ஸோ சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு அவருக்கு சின்ன புதுசாக சின்னம் கொடுத்தா கூட அவர் வந்து வாட்ஸ்அப் இருக்கிற குரூப்பில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இல்லை மொத்தம் ஒரு 126 நாட்டில் கட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். உலகம் முழுக்க ஒரு மணி நேரத்தில் சின்னம் வந்து பரவிடும். அதனால் சின்னன்றது ஒரு விஷயமே கிடையாது இது. ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதனால் எந்த சின்னம் கொடுத்தாலும் அவருக்கு விழ வேண்டிய ஓட்டு கண்டிப்பாக விழுந்துட்டே இருக்கும். இப்போ தான் ஒவ்வொருத்தராக மனசு மாதிரி நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிட்டே இருக்காங்க. சரி, எல்லாருக்குமே அந்த விழிப்புணர்வு வந்துச்சுன்னா அண்ணன் தான் கண்டிப்பாக முதல்வர். இதில் வந்து சின்னம் வந்து ஒரு தடையாக இருக்காது கண்டிப்பாக. இப்போ அவர் எண்ணத்தை பார்த்து தான் வாக்குகள் விழுதுன்னு சொல்கிறீங்களே, உங்களை கவர்ந்த இல்லை உங்களுக்கு பிடிச்ச அவருடைய எண்ணங்கள் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு?
நிறைய சொல்லலாம். என்ன சொல்கிறதுனா, முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளை வந்து அரசு பணியாக்கிறது. விவசாயிகள் வந்து அரசு பணியாக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் இன்னும் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும். உற்பத்தி அதிகப்படுத்த முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் சொல்லுவாங்க. அந்த முதுகெலும்பே அரசு உரிமை ஆக்கிட்ட பிறகு என்ன சொல்கிறது, நிறைய பொருளாதார வளர்ச்சி வந்து மேம்படும். அது வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய அடுத்தடுத்து எல்லாமே டக்கு ஞாபகத்து வரல. இன்னும் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக சொல்கிறது அரசு பணி விவசாயிகளுக்கு. சின்ன வந்து தேர்தலான என்ன முடிவு பண்ணுறது அதை நம்ம சொல்கிறது ஒன்றும் இல்லை. இல்லை, 2 வருஷம் தான் ஆகுது இன்னொரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்கல்ல. இல்லை, அது வந்து அவங்க கேட்டு அந்த சின்ன கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அவங்க கேட்டதுனால கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணைய அந்த விதிமுறைப்படி என்னென்னா, தொடர்ந்து ஒரு 4 தேர்தல்களை சந்திச்சுருந்தா அந்த சின்னத்தை வந்து மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கூடாது, அவங்களுக்கே கொடுக்கலாம். ஆனால் அவங்க 1 தேர்தலை தான் சந்திச்சிருக்காங்க அந்த கட்சி. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது மத்திய அரசோட தலையீடு எதனா இருக்குமா, இல்லை என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம், மத்திய அரசோட தலையீடு கூட இருக்கலாம். ஏன்னா சென்ட்ரலில் உங்களுக்கு ஆதரவாக உள்ளவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு சில இதில் வந்து வேணால் பண்ணுவாங்க. சீமானு வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக ஏதாவது பண்ணாங்கன்னாக்க ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுனா இது இதனால் கூட மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், சரிண்ணே. இப்போ ஒருவேளை அந்த விவசாய சின்னம் நிரந்தரமாக வந்து பறிக்கப்பட்டுச்சுன்னா அவருக்கு வாக்கு சதவீதங்கள் கூடுமா இல்லை குறையுமா, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவருக்கு இருக்க வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இளைஞர்களுடைய வாக்குகள் தான். இளைஞர்கள் வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறத விட அவரை பார்த்து தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ சீமானாக்கா இந்த சின்னம் தான் அவர் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதனால் சின்னத்தை பார்த்து சீமானை பார்த்து எந்த சின்னமோ அதுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. வாக்குகள் வந்து குறையாதுன்ற மாதிரி சொல்கிறேன். ஆ, இருக்குது. ஏன்னா வாக்குகள் குறையாது, அவருக்குன்னு உள்ள வாக்குகள் வந்து அது இருக்கும். இப்போ கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க அவங்களாம் சின்னத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இப்போ சீமானுக்கு உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யங்கஸ்டர் தான், எல்லாம் இளைஞர்கள் இது மாதிரி தான் இருக்கிறாங்க அதிகமாக. அப்படிங்கும்போது எல்லாம் ஒரு விழிப்புணர்வாக தான் இருக்காங்க, சீமானா இந்த சின்னம் தான் அப்படின்ட்டு. சீமானுடைய சின்னம் ஏதோ அது பார்த்து தான் போடுவாங்க. சீமான் அவர்களுக்கு விழக்கூடிய அந்த வாக்குகள் வந்து அவருடைய அந்த சின்னங்களை பார்த்தா, இல்லை அவர் சொல்கிற நல்ல விஷயங்கள் அவருடைய எண்ணங்களை பார்த்து விழுகிறதா, உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக நான் கிடைக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவரோட பேச்சாக இருக்கட்டும், விவசாய சின்னம் எல்லாமே ஒரு கொள்கையாக இருக்குது. நான் லாஸ்ட் எலெக்ஷனில் அவருக்கு தான் ஓட் பண்ணேன், என்னோடய ஃபஸ்ட்டு ஓட்டு அவருக்கு தான் போட்டேன். பட் அவர் ஜெயிக்கல, ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கணும். ஒருவேளை இந்த சின்னம் கிடைக்கலனா அவருடைய வாக்குகள் வந்து குறையும்னு நினைக்கிறீங்களா, வாக்கு சதவீதம்? இல்லை, உங்களுடைய அது ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், ஆனால் பட் எனக்கு நம்பிக்கை இல்லை குறையாது, அவருக்கு வரும். எதனால் வரும்னு அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறீங்க? இல்லை, நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்னோட பேட்ச்சில் நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா படித்து நாங்கள் எல்லாருமே வந்து அவருக்கு தான் போட்டோம். இப்போ வர யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவருக்கு தான் போடுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது இருக்கு. இன்னொரு சைடு வந்து விஜயும் வராரு, யங்ஸ்டர்ஸோட வாக்குகள்லாம் வந்து விஜய் பக்கம் போகும்னு சொல்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் வந்து சீமானுக்கும் இருக்குது, ஏன்னா அவரோட பேச்சு அவரோட கொள்கைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இப்போ அவர் கொள்கைகளில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் 1-2? அவர் வந்து இந்த கல்வி இந்த மருத்துவம்லாம் வந்து நான் சமமாக கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எந்த சின்னமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, அதில் அந்த எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர் தரமான அரசியலும் தரமான ஓட்டு வகையும் அவரை தவிர வேறு எங்கேயும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியும் இது வச்சு இல்லை, இதுதான் உண்மை. எதனால் அப்படி சொல்கிறீங்க? நம்ம பார்க்குறோம்ல, நம்ம அவரோட பேச்சு, அவரோட கோரிக்கை, அவரோட தாட்டு, அவர் நினைக்கிறது பேசுறதெல்லாம் வந்து நமக்கு புரியுதில்லை, அதை வச்சு சொல்கிறோம். ஆனால் சின்னங்களை பார்த்து ஓட்டு போகிற மக்களும் இருக்காங்கல்ல, அது இன்னும் இப்போ எப்படி இப்போ வந்திருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அது புரியும், அது பழைய ஓல்டு முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன விஷயன்றது புரிஞ்சு போடுவாங்க. அவருக்கு உழவுடைய ஓட்டு தரமான ஓட்டு விடும் கண்டிப்பாக, சிந்திச்சு ஓட்டு போடுறோம், சிந்திக்காதவங்க ஓட்டு நமக்கு கிடைக்குமான்றது அது. அவனுக்கு ஓட்டு போடலன்னா அவனுக்கு தான் நஷ்டம். ஓட்டு போட சீமானுக்கு ஓட்டு போட அவனுக்கு தான் நஷ்டம், சீமானுக்கு நஷ்டம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இதுதான் அதுதான் தரம் இல்லாமல் போயிடுதுல, அவன் ஓட்டே தரம் இல்லாமல் ஆளுக்கு போயிடுதுல. இப்போ சீமான் அவருக்கு போட்டால் மட்டும் தரமான ஓட்டுன்னு எப்படி நான் எடுத்துக்கிறது? கண்டிப்பாக அவர் வந்து மனிதனுக்கு மட்டும் பேசலை, புழு பூச்சி உயிர் செடி கொடி மலை தண்ணி கடல் எல்லாத்துக்காகவும் பேசுகிறார். அதனால் அதுதான் தரமான ஓட்டு. ஆமாம், சரி, நன்றி. பெரிய பெரிய கட்சிகளே வந்து இந்த சின்னங்களை வைத்து தான் இன்னும் வந்து நிலையாக இருக்குதுன்ற ஒரு கருத்தும் இருக்குங்க. அந்த சின்னம் கொடுத்தா அதுக்கு ஈஸியாக அவங்க வந்து எலெக்ஷனில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விவசாயிகள் சின்னம் அது ஒரு இப்போ என்னென்னா,
கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. அந்த கட்சிக்கு இந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு 5 தேர்தலுக்கு மேலே இந்த சின்னத்தை வச்சு நாம் தமிழ் கட்சி களத்தில் நின்று இருக்காங்க. இதில் வந்து மத்திய அரசோட தலையீடு எதனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏய், நம்ம இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம், எதுவுமே சொல்ல முடியாது. அரசியல் எனக்கு தெரியாது அதை பற்றி. பரவாயில்ல, ஒரு நல்ல நல்ல டைப்பு, நல்ல அபிப்பிராயம், நல்ல கொள்கையில் உள்ளார். அது அது கன்ஃபார்ம் தெரியும். சரி, நன்றி.